இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 115வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை நினைக்கிறார் அப்படின்னு சொன்னாலே அங்கு நிறைய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நாம் இதை நிறைய இடங்களில் பார்க்கலாம். நோவாவை எடுத்துக்கொள்வோம். நோவா நீதிமான் என்று தேவனால் அறியப்பட்டு ஒரு பேழைக்குள் வைத்து காப்பாற்றுகிறார். அங்கு தண்ணீரினால் உலகம் முழுவதையும் தேவன் அழிக்கும் போது தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்று போடப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் அங்கு மலை நின்று ஜலம் முழுவதும் அமர்ந்து நோவா வெளியே வருகிறார். அதே மாதிரி யாக்கோபிற்கு இரண்டு மனைவிகள், ஒன்று ராக்கேல், இன்னொன்று லேயாள். ராக்கேலுக்கு குழந்தையே இல்லை. அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையில் இருக்கும்போது அங்கு ராக்கேலை தேவன் நினைத்தருளினார் என்று போடப்பட்டுள்ளது. அதன் பிறகு ராக்கேல் கர்ப்பம் தரித்து யோசேப்பை பெற்றெடுக்கிறாள். அதே மாதிரி அன்னாள் எல்கனாவினுடைய மனைவி அன்னாள் குழந்தை இல்லாமல் வருடம் வருடம் தேவனுடைய சன்னதிக்கு வந்து அழுகிறாள். ஆனால் அங்கேயும் தேவன் அன்னாலை நினைத்தருளினார் என்று போடப்பட்டுள்ளது. அதன் பிறகு அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. இன்றும் என்னோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நினைத்தருளினார் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் உங்களை நினைத்தருளினார் என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் மாறுகிறது. இங்கேயே தேவன் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று மூன்று முறை போடப்பட்டுள்ளது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் இருக்கப்பட்டுள்ளது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை நிரப்பப் போகிறார். அதற்காக தான் அவர் உங்களை நினைத்திருக்கிறார். இன்று தேவன் உங்களோடு பேசுகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை நினைத்திருக்கிறார் அப்படி என்றால் உங்களோடு செய்த வாக்கு தத்தங்களை, உங்களோடு செய்த உடன்படிக்கைகளை அவர் நினைத்திருக்கிறார். ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களும், இஸ்ரவேல் குடும்பத்தாரின் அத்தனை ஆசீர்வாதங்களும் இனி உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியே சப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களை வழி நடத்துகிறீங்க, எங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் எந்த காரியங்களுக்காக வாஞ்சியோடு ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. அங்கே இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. இன்று எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா எங்களை நினைத்திருக்கீங்க ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் எங்களை நினைக்கும் போது அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதம் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்கள் நினைத்தரலின ஒவ்வொருவருக்கும் அப்பா நீங்கள் அற்புதங்கள் செய்தீங்க ஏசப்பா. நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம்ப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் நினைத்தரலீங்க என்று. ஆமேன். அங்கு எவ்வளோ பெரிய விடுதலை ஏசப்பா. எகிப்திலிருந்து அந்த அப்பா உடைய ஜனங்களை கானானை நோக்கி நடத்தி கூட்டிகிட்டு போனீங்க ஏசப்பா. அத்தனை அத்தனை அற்புதங்கள்ப்பா. செங்கடல் இரண்டாய் பிளந்தது அப்பா. ஸ்தோத்திரம். எரிக்கோ மதில் அப்பா வீழ்ந்தது. யோர்தான் இரண்டாய் பிளந்தது. ஆமேன். கண்மலையில் இருந்தப்பா நீரை கொண்டு வந்தீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்கள் செய்த அற்புதங்கள் கூடான கூடிய அற்புதங்கள்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திர ஏசப்பா, நீங்கள் எங்களை நினைத்தருளும் போது எங்கள் வாழ்க்கையிலும் இதே மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகிறமைக்கு ஆய் நன்றி ஏசப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஸ்தோத்திர ஏசப்பா வேதனையோடு இருக்காங்களோ எல்லா காரியங்களிலும் அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் அற்புதங்கள் செய்ய போகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதுவரை அவங்க
ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி அப்பா இனிமை அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் அவங்களே மேற்கொள்ளாதவாறு உங்களுடைய சமூகம் அவங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. நீங்கள் வாக்கு பண்ணின ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறமைக்கு ஹாய் நன்றி ஏசப்பா. அவர்கள் கூட மறந்துருக்கலாம் ஏசப்பா, ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க ஏசப்பா. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்ர ஏசப்பா. அந்த எல்லா வாக்கு தத்தங்களும் அவங்களுக்கு இன்று நிறைவேற போகிறமைக்கு ஹாய் நன்றி ஏசப்பா. இதுவரைக்கும் அவங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் மாறி அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறமைக்கு ஹாய் நன்றி ஏசப்பா. கஷ்டங்கள் எல்லாம் மாறி இனி அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் துளிர்க்க போகிறமைக்கு ஹாய் நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. அப்பா கமெண்டில் போடப்பட்டிருந்த அத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காகவும் இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கடன் தொல்லை தீர வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். உடல்நல பிரச்சனைகளுக்காக இன்று உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் போட்டிருக்காங்க ஏசப்பா. அமேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்களுக்கு அப்பா அத்தனை ரிக்வெஸ்ட்லையும் அப்பா அத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் ஸ்தோத்திர ஏசப்பா இன்று அவர்களுக்கு ஒரு அற்புதமாக அமேன் அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அதை ஒரு வெற்றியாக மாற்ற போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் இன்று அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கேட்குறோம் ஏசப்பா. அற்புதங்களை கேட்குறோம் ஏசப்பா. ஆசீர்வாதங்களை கேட்குறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் அப்பா இன்று இரவு தூங்கும்போது சுகமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து அப்பா விடுதலை கொடுப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். வல்லமை உள்ளது இயேசுவேங்கரத்தில் மகிமை உள்ளது. Thank you.